ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த மகாயோகி 500 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார். இந்திய அரசே இந்த யோகியின் சக்தியை பார்த்து மிரண்டு போனது. இவரால் தண்ணீரில் நடக்க முடியும், 30 நிமிடங்கள் வரை தண்ணீரில் மூச்சு விடாமல் இருக்க முடியும். நமது பாரத பூமி துறவிகளின் புண்ணிய பூமியாகும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் யோகியின் கதையை பற்றி கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். யார் இந்த யோகி? இவரால் எப்படி 500 ஆண்டுகள் உயிரோடு இருக்க முடிகிறது? இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் தான் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படிங்க பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் தியோரியா மாவட்டத்தில் தேவராக பாபா என்ற சக்தி வாய்ந்த துறவி இருந்தார். இவர் ஒரு சித்த புருஷர். அப்பகுதி மக்களின் கூற்றுப்படி இவர் 500 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருந்தார். இவர் எப்போது பிறந்தார் என்ற தகவல் யாருக்கும் தெரியவில்லை. இவரை சந்திக்க உலகம் முழுவதும் இருந்து பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். சாமானியர்கள் முதல் அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் பெரிய அதிகாரிகள் வரை தேவராக பாபாவிடம் ஆசி பெற வருவார்கள். பாபாவின் அற்புதமான கதையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பாபா எப்போதும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய இந்த விதமான வாகனங்களையும் பயன்படுத்த மாட்டார். சவாரி மூலம் அவர் செல்வதையும் மக்கள் பார்த்தது கிடையாது. பாபா அவர்கள் தண்ணீரில் நடந்து செல்வார் என்று நம்பப்படுகிறது. இவர் ஒவ்வொரு ஆண்டும் கும்பமேளாவின் போது தேவ பிரயாக்கு வருவார். அவர் யமுனை கரையில் இருக்கும் விருந்தாவனத்தில் 30 நிமிடம் மூச்சு விடாமல் தண்ணீருக்குள் அமர்ந்து கொள்வாராம். தேவராக பாபா அவர்கள் எப்போதுமே உயரமான சாரக்கட்டிலில் அமர்ந்துதான் மக்களுக்கு ஆட்சிகளையும் பிரசாதங்களையும் வருவார். தன்னை பார்க்க வரும் மக்களை அன்போடு ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரசாதம் தருவார். அவர் அமர்ந்திருக்கும் சாரக்கட்டிலில் எப்போதுமே பிரசாதம் வைக்கப்படுவது கிடையாது. இருப்பினும் பாபா அவர்கள் தன் சக்தியின் மூலமாகத்தான் மக்களுக்கு பிரசாதம் தந்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் வழங்கிய விதமும் தனித்துவமானது. உயரமான திண்ணையில் சாரக்கட்டிலில் அமர்ந்து பக்தர்களின் தலையில் கால் வைத்துதான் ஆசீர்வாதம் செய்வார். அவரிடம் மரங்களும் செடிகளும் கூட பேசுமாம். தேவராக பாபா அவர்கள் மனிதர்களின் மனதை பற்றி மட்டும் அறிந்திருக்கவில்லை, விலங்குகளின் மொழிகளை பற்றியும் அறிந்திருந்தார். அவர் கொடூரமான வனவிலங்குகளை கூட அடக்கி வைத்திருப்பார். நாட்டில் எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் படுதோல்வியடைந்தார். அதன்பின் இந்திரா காந்தி தேவராக பாபாவிடம் ஆசி பெற வந்தார். பாபா அவர்கள் கைகளை உயர்த்தி நாங்களால் ஆசீர்வதித்தார். அதன்பின் அங்கிருந்து திரும்பிய இந்திரா காந்தி காங்கிரசின் தேர்தல் சின்னமாக கை சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த சின்னத்தால் 1980 இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அமோக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. அவர் நாட்டின் பிரதமரானார். தியோரியா மாவட்டத்தில் இருக்கும் மயில் என்ற கிராமத்தில் அவர் 1 வருடத்தின் 8 மாதங்களை கழிப்பார். மற்ற தினங்களில் காசி, மதுரா, தேவப்பிராய போன்ற புனித தலங்களுக்கு சென்று விடுவார். 1911 அப்போதைய உலக போரின் சூழல் காரணமாக இந்திய மக்களை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஆதரவாக சேர்ப்பதற்காக 5ஜார்ஜ் அவர்கள் இந்தியா வந்தார். அப்போது அவர் பாபாவை சந்தித்தார். அவரிடம் சில முக்கியமான விடயங்களை பற்றி விவாதம் செய்தார். பாபா அவர்கள் தம்முடைய சில சீடர்கள் இடம் மட்டுமே ஜார்ஜ் பேசிய விடயத்தை பகிர்ந்திருந்தார். ஆனால் இன்றும் சீடர்கள் இதை பற்றி பேச தயாராக இல்லை. நாட்டின் முக்கிய பிரமுகர்களான டாக்டர் ராஜேந்திர பிரசாத், மதன் மோகன் மாளவியா, இந்திரா காந்தி, அடல் பிகாரி வாஜ்பாய், முலாம் சிங் யாதவ், வீர் பகதூர் சிங், விந்தேஸ்வரி துபே, ஜெகநாத் மிஸ்ரா போன்ற தலைசிறந்த ஆளுமைகளும் அவ்வப்போது தேவராக பாபாவை தரிசனம் செய்து அவரிடம் ஆசி பெறுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். சிலர் பாபா அவர்கள் 900 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். சிலர் அவரது ஆயுள் 250 ஆண்டுதான் என்றும் இன்னும் சிலர் 500 ஆண்டுகள் வரை பாபா உயிரோடு இருந்தார் என்று நம்புகிறார்கள். ஆனால் இருப்பினும் இன்று வரை அவருடைய உண்மையான வயது யாருக்கும் சரிவர தெரியவில்லை. பாபா அவர்கள் இறுதி நாளில் விருந்தாவனம் சென்று விட்டார். சாப்பிடுவதை சுத்தமாக நிறுத்திவிட்டார். அடிக்கடி இமயமலை சென்று வந்தார். சரியாக June 19, 1990 செவ்வாய்க்கிழமை அன்று யோகினி ஏகாதசி நாளில் அவர் மகா சமாதி அடைந்தார். அவர் சமாதி அடையும் சமயத்தில் இரண்டு மேகங்கள் வானத்தை மூடின. பலத்த புயல் காற்று வீசியது. இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நாடே ஸ்தம்பித்தது. இதன் மூலம் இவருடைய சக்தி என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க.